பருத்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் ஆசிரியர் ஒருவரை சரமாரியாக தாக்கிய சக ஆசிரியர். மட்டக்களப்பில் ஆற்றில் மீன்பிடிக்க சென்றவருக்கு நேர்ந்த சோகம். யாழ் தலையீட்டு பகுதியில் தொடரும் பதற்றம். நள்ளிரவில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டத்தரணி. கிளிநொச்சியில் சட்டவிரோத மடல் அகழ்வு பின்னணியில் போலீசார். சிவஞானம் ஸ்ரீதரன் பகிரங்க குற்றச்சாட்டு. கைத்துப்பாக்கி வெடித்து போலீஸ் கான்ஸ்டபிள் வைத்தியசாலையில் அனுமதி. மகளை மோசமாக பாதிக்கக்கூடிய உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு எம் சுமந்திரன் தெரிவிப்பு. மன வளர்ச்சி குன்றிய யுவதி துஷ்பிரயோகம். முதியவர் கைது. நாமல் பிராய்லர் கோழி கடவுளால் கூட அரசு தலைவராக்க முடியாது. விமல் வீரவம்ச கடும் சீற்றம். சற்று முன்னர் பாரிய விபத்து மற்றொரு சிறுவனும் பலி. உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயர்ந்தது. ராணுவ அதிகாரி என தெரிவித்து மாணவர்களிடம் பணம் பறிப்பு. பல்கலை விரிவுரையாளர்களினால் பாதிக்கப்படும் ஏழை மாணவர்கள். தொடர்புடைய விரிவான செய்திகளோடு மட்டக்களப்பு நகரில் உள்ள தேசிய பண்பாடு சாலை ஒன்றில் இடமாற்றம் பெற்று வந்த ஆசிரியர் சங்க தலைவரை கடமையிற்கு அனுமதிக்க வேண்டாம் என சக ஆசிரியர்கள் கேட்டுக்கொண்ட ஆசிரியர் மீது சக ஆசிரியர் ஒருவர் தாக்கியுள்ளார். இச்சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ள நிலையில் தாக்குதலில் காயமடைந்த ஆசிரியர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பாடசாலைக்கு மட்டக்களப்பு ஆசிரியர் சங்க தலைவர் இடமாற்றம் பெற்று நேற்றைய தினம் தனது கடமையை பொறுப்பேற்க வந்துள்ளமையை அறிந்த பாடசாலை அபிவிருத்தி குழுவினர் பாடசாலைக்கு சென்று அவர் கடமையேற்க முடியாது, அவர் தொடர்பாக கல்வி துணைக்களத்தில் 40 முறைப்பாடுகள் இருப்பதுடன் அதுபரில்லாத போது காலையில் சென்று கையொப்பமிட்டு கடமையை பெற்றமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை இங்கு கடமையாற்ற அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்ததை அடுத்து அங்கு ஆசிரியர் சங்க தலைவருக்கும் பாடசாலை அபிவிருத்தி குழுவினருக்கும் இடையே பெரும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாடசாலை பகல் 1:30 மணிக்கு முடிவடைந்த போது ஆசிரியர் சங்க தலைவரை கடமை கையேட்டில் கையொப்பம் இடுவதற்கு அனுமதிக்காததை அடுத்து அங்கு பெரும் குழப்ப நிலை உருவாகிய நிலையில் அவர் அங்கிருந்து வெளியேறி போலீஸ் நிலையத்துக்கு சென்று தன்னை பாடசாலை அபிவிருத்தி குழுவை சேர்ந்த 10 பேர் கடமையாற்ற அனுமதிக்காது தடுத்துள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளார். இதன்போது பாடசாலையில் கல்வி கற்பித்து வரும் ஆசிரியர் சக ஆசிரியர்களிடம் ஆசிரியர் சங்க தலைவரை கடமையேற்ற விட வேண்டாம் என கோரியதை அடுத்து மற்றொரு ஆசிரியர் அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டதை அடுத்து அவர் காயமடைந்த நிலையில் உடனடியாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்த பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரியம்பதி பகுதியில் ஆற்றில் மீன்பிடிக்க சென்றவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 62 வயதுடைய 5 பெண் பிள்ளைகளின் தந்தையான பூபாலப்பிள்ளை யோகநாதன் என்பவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று முன்தினம் இரவு தனியாக மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக ஆற்றுக்கு சென்று வலையினை இட்டுவிட்டு மீண்டும் அந்த வலையினை எடுப்பதற்காக அதிகாலை சென்றுள்ளார். அந்நிலையில் அவர் வலையினை எடுத்துக் கொண்டிருந்தபோது வலிப்பு நோய் ஏற்பட்டு ஆற்றினுள் விழுந்து உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கு ஏற்கனவே வலிப்பு நோய் இருந்ததாகவும் இதற்கு முன்னர் 3 தடவைகள் வலிப்பு ஏற்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்திற்கு வருகை தந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலத்தின் மட்டக்களப்பு புதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு பணிப்புரை விடுத்துள்ளார். இதனையடுத்து சடலம் மட்டக்களப்பு புதுனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் தையேட்டி பகுதியில் தற்போது நிலவும் பதற்றமான சூழ்நிலையில் சட்டத்தரணி சகாசிற்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் குடித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அங்கிருக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததை அடுத்து அங்கு சட்டத்தரணிக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. குறித்த போலீஸ் அதிகாரி சட்டத்தரணி சுகாஸ் அங்கு குடித்துவிட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். யாழ் தையீட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரைக்கு எதிராகவும் விகாரையை சுழறுகின்ற தமிழர்களின் காணிகளை ராணுவத்தினரும் போலீசாரும் சேர்த்து ஆக்கிரமிப்பதற்கு எதிராகவும் ஜனநாயக முறைக்கு கீழ் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மற்றும் சட்டத்தரணி காண்டிமன் இருவரையும் போலீசார் தனிமைப்படுத்தி சிறைப்பிடித்து வைத்திருப்பதாக சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். சற்று முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உட்பட பலருக்கு உணவு வழங்க போலீசார் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்கள் என்பவற்றின் பின்னணியில் கிளிநொச்சி போலீசால் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பகிரங்க குற்றம் சாட்டியுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றபோது கிளிநொச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை தொடர்பில் பிரதேச செயலாளர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இதனையடுத்து இவ்வாறான மணல் அகழ்வுகளின் பின்னணியிலும் போதைப்பொருள் விவகாரத்தின் பின்னணியிலும் போலீசாரை செயல்பட்டு வருகின்றனர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் மற்றும் செல்வராஜா கோஜேந்திரன் ஆகியோர் பகிரங்கமாக சுட்டிக்காட்டியிருந்தனர். இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குறிப்பிடுகையில் நேற்றைய தினம் மணல் மாஃபியாக்களின் முழு ஒத்துழைப்புடன் கிளிநொச்சியில் போலீசாரால் விளையாட்டு போட்டி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத மணல் அகழ்வுகள் தொடர்பில் போலீசாருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் கடிதம் எழுகிற போது அந்த கடிதத்தினை மண் மாஃபியாக்களை கேஸ் காட்டியுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் கைத்துப்பாக்கி தவறுதலாக வெடித்ததில் போலீஸ் நிலைய ஆயுத களஞ்சிய பொறுப்பாளர் படு காயமடைந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு வீதி ரோந்து கடமைக்காக வழங்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கியை மறுபடித்துள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிள் கைத்துப்பாக்கி ஆயுத களஞ்சிய பொறுப்பதி ஆளுநரிடம் வழங்க முற்பட்ட போது தவறுதலாக கைத்துப்பாக்கி வெடித்ததில் களஞ்சிய பொறுப்பாளரின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு என்பது மிகவும் மோசமானது என்பது மக்களை பாதிக்கக்கூடியது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் அதாவது உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு என்பது மிகவும் மோசமாக அது மக்களை பாதிக்கக்கூடியது. ஏனெனில் அதில் இரண்டு விதமான அபாயங்கள் உண்டு. ஒன்று என்று உள்நாட்டு வங்கிகள் இதனால் பாதிப்படையாமல் மற்றது ஊழியர்களோ சமலாப நிதி மற்றும் நம்பிக்கை பொறுப்பு நிதி ஆகியவை இந்த உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பின் போது அவற்றினுடைய பெறுமதி வெகுவாக குறைவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆகவே மே தினத்தில் அரசாங்கத்தை சேர்ந்த கட்சிகள் ஊழியர்கள் பற்றிய பல விவகாரங்களை கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஆகையினால் உள்நாட்டிலே சிறு தொழிலாளர்கள் உழைத்து சேமித்து வைத்துள்ள சிறு தொகையையும் இழக்கக்கூடிய ஒரு அபார நிலை இப்போது அவர்களை நெருங்கியுள்ளது. இது விஷயமாக சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன வளர்ச்சி குன்றிய 21 வயதுடைய யுவதியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குடும்ப தலைவரான முதியவர் கைது செய்யப்பட்டதாக யக்கலமுள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொல்பகோடா பிரதேசத்தில் வசிக்கும் 63 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். யுவதி கொய்யாப்பழம் பறிக்க சென்ற நிலையில் சந்தேக நபர் தனது காணிக்கை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். இதன்போது சந்தேக நபர் யுவதியை அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார். பின்னர் யுவதி வீட்டுக்காரர்கள் வசிக்கும் உறவினரிடம் சம்பவம் தொடர்பில் தெரிவித்துள்ளார். சிறுமியின் தாயிடம் நடந்த சம்பவத்தை உறவினர் கூறியதை அடுத்து அந்த பெண் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். சந்தேக நபரை யாக்கலமுள்ள காவல் நிலையத்தில் பிரதான காவல்துறை பரிசோதகர் சிபி ஹேவகே சார்ஜன்ட் விஜயானந்த் கைது செய்ததுடன் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார். நாமல் ராஜபக்சவை இந்த நாட்டின் அரசு தலைவராக புனிதமான கடவுளால் கூட முடியாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச ஃப்ரோய்லர் கோழி என்று அவரது தந்தை மஹிந்த ராஜபக்ச அரசின் கிராமத்துக்கு கோழி என்று அவர் குறிப்பிட்டார். ராஜபக்ச குடும்பத்தில் அவரும் இனிவரும் காலத்தில் நாட்டின் தலைமை பதவிக்கு நியமிக்கப்பட மாட்டார்கள். எனினும் அவர்கள் அரசியலில் ஏதாவது ஒரு மட்டத்தில் இருப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்துடன் போராட்டத்தின் போது மஹிந்த ராஜபக்ச அரசு தலைமைத்துவத்தில் இருந்ததினால் அதனை சரியாக நிர்வகித்திருப்பார் எனவும் பொருளாதாரம் இவ்வளவு பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்காது எனவும் அவர் அங்கு மேலும் தெரிவித்துள்ளார். வெலிகம வெலட பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று தொடர்ந்துடன் மோதியதில் 9 வயது சிறுவன் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 பேர் படு காயமடைந்த நிலையில் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் 2 குழந்தைகள் மற்றும் அவர்களது தாய் உட்பட 4 பேர் என தெரியவந்துள்ளது. வெலிகம்ப வெளான பகுதியில் உள்ள புகையிரத கடமையில் முச்சக்கர வண்டி ஒன்று புகையிரதத்துடன் மோதியதில் ஆபத்தான நிலையில் இருந்த மற்றொரு குழந்தை இன்று உயிரிழந்துள்ளது. 7 வயது குழந்தைக்கு இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 ஆக அதிகரித்துள்ளது.
பள்ளி பிரதான தபால் நிலையத்துக்கு அருகில் பாடசாலை மாணவர்களை மிரட்டி பணம் பறிக்க முற்பட்டு 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை காவல்துறையினர் கைது செய்தனர். தம்மிடம் சந்தேகநபர் பணம் பறிக்க முற்பட்டமை தொடர்பாக சுற்றுலா காவல்துறையிடம் மாணவர்கள் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேகநபரை கைது செய்துள்ளனர். இந்த மாணவர்களிடம் தான் ஒரு ராணுவ அதிகாரி என சந்தேகநபர் கூறியதுடன் அவர்களை மிரட்டிய சந்தேகநபர் பணம் பறிக்க முற்பட்டமை தொடர்பாக காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சனி ஞாயிறு தினங்களில் மேலதிக வகுப்புகளுக்கு வரும் பாடசாலை மாணவர்களை சந்தேகநபர் மிரட்டி ஏற்கனவே பணம் பறித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு திருடிய பணத்தை சந்தேகநபர் போதைப் பொருள் பாவனைக்கு செலவிட்டு வந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் கல்வி பொது தராதர உயர்தர பெற்ற விடைத்தாள் திருத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடாதவை வசதி படைத்தவர்களின் பிள்ளைகளுக்கு அன்றி சாதாரண மக்களின் பிள்ளைகளுக்கே அநீதியாக அமையும் என ஊடகத்துறை மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இக்காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் வர்த்தகங்களின் வசதி படைத்த பிள்ளைகள் லண்டன் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி அதனை அடுத்து சர்வதேச பல்கலைக்கழகங்களில் டிப்ளோமா கற்று பட்டப்படிப்பை மேற்கொள்ள வெளிநாடு செல்வதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பெற்றோரிடம் பணம் இருப்பதால் அவர்களால் அதனை சுமக்க முடியும். எனினும் நாட்டில் உள்ள சாதாரண தர மக்களின் பிள்ளைகள் நமது நாட்டில் உள்ள பாடசாலைகளில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். அவர்களுடைய எதிர்காலத்தையே இந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பாதிப்படைய செய்கிறார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.